வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மலேசியா பாத்தேக் தென்கிழக்கு ஆசியாவில் பிரசித்தி பெற வேண்டும், தத்தோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகந்தன் வலியுறுத்து. நாட்டின் பாரம்பரிய ஆடுகளில் ஒன்றான மலேசியாவின் பாத்தேக் ஏசியா கண்டத்தை கடந்து உலகளவில் பிரசித்தி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பாத்தேக் ஐகான் மலேசியா 2024 ஆடை அணிவகுப்பு மிக விமரிசையாக அராச்சமன்சரா புத்தலஞ்சயாவில் அமைந்துள்ள எவோஷ் கான்செப்ட் பேருங்காடிகள் நடத்தப்படுகிறது. மலேசியா தினத்தை முன்னிட்டு அண்மையில் ஹாரி இன்டர்நேஷனல்ஸ் நிறுவனம் பாத்தேக் ஐகான் மலேசியா 2024 நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியது. அப்பேரங்காடியின் சென்டர் கார்ட்டில் நடைபெற்ற பாத்தேக் ஐகான் மலேசியா 2024 நிகழ்வை மஜ்லிஸ் கபுஜயான் ஜான் வரிசான் நுசாந்திராவின் தேசிய துணைத் தலைவர் ஜதோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகுந்தன் சிறப்பு பிரமுகராக தலைமையேற்று அதிகாரப்பூர்வமாக நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியினை வரவேற்று பேசிய அவர், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நமது கலை கலாச்சாரத்தை மேலும் பிரபலமாக வலியுறுத்துவதாகும், அதே சமயம் அடுத்த கட்ட நகர்வுக்கான முன்னோட்டமாகவும் மலேசியா சுற்றுலாத்துறை மேலும் வலுவடைவதற்கும் இது ஊன்றுகோலாக திகழும் என்று தத்தோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகுந்தன் புகழாரம் சூட்டினார். Ingin saya mengucapkan terima kasih kepada Tuan Pengerusi Majlis kerana sudi memberikan peluang kepada saya untuk memberikan sepatah dua kata di atas pentas ini. Dr. Barani Kumar Harry, pengasas dan direktur Harry International, Encik Sukumaran Anak Malai, Ahli Majlis, MPBJ Zon 14, Dif-Dif Kehormat, Tuan-Tuan dan Puan-Puan yang saya hormati sekalian. Salam sejahtera, salam Malaysia Madani. Saya amat berbangga dengan usaha yang diambil oleh Dr. Barani Kumar Harry untuk mengadakan persembahan model yang diberi nama Malaysia Batik Icon 2024. Seperti yang sedia maklum, 3 Disember setiap tahun telah dimasyhurkan sebagai Hari Batik Malaysia. இந்நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக விளங்கிய ஹாரி இன்டர்நேஷனல்ஸ் சேலஞ்ச் இயக்குநர் டாக்டர் பரணி குமார் ஹாரி அவர்களின் நாட்டுப்பற்று உணர்வு மிக இல்லை என்று கூறினார். பாத்தேக் ஐகான் மலேசியா 2024 நிகழ்ச்சி மலேசியா மடனி அரசாங்க கொள்கையின் உள்ளடக்கமாக திகழ்வதோடு பாத்தேக் உடை அணிவது மலேசியரின் உணர்வை பிரதிபலிக்கிறது. அவ்வகையால் பாத்தேக் ஆடையின் சிறப்பு உலகெங்கும் பரவ வேண்டும் என்று ஹாரி இன்டர்நேஷனல் டேலண்ட்ஸ் நிறுவனத்தின் மெயின் பேட்ச் இதழுக்கு வழங்கிய வாழ்த்துறையில் தத்தோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகுந்தன் அவ்வாறு குறிப்பிட்டார். எங்கள் அன்பிற்குரிய பிரதமர் என்று மக்களால் போற்றப்பட்ட மலேசியாவின் 10வது பிரதமர் ஜதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் உயர்வுக்கான திட்டங்களும் முற்போக்கான சிந்தனையும் வெற்றிப்படியை தொடும் உச்சத்தை நோக்கிக் கொண்டிருக்கையில் பிரதமரின் மடாணி திட்டங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இலக்குகள் மையம் முறையான செயலாட்சி நிலைநிறுத்தல் சக்தி மாற்றுதல் மற்றும் லஞ்ச ஊழலை அழிக்கும் முயற்சிக்கு நாம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஜதோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகுந்தன் கேட்டுக் கொண்டார். பிரதமர் அமல்படுத்தி வரும் ஒவ்வொரு திட்டத்தின் பின்னணியிலும் துணை பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான தத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சயீத் ஹமிதி முக்கிய ஆணிவராக திகழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறான பண்பு நாட்டின் மேம்பாட்டில் இவ்விரு தலைவர்களும் கொண்டுள்ள கடப்பாட்டை பறைசாற்றுகிறது என்று வாழ்த்திய பாத்தேக் ஐகான் மலேசியா 2024 நிகழ்வில் தமது அதிகாரப்பூர்வமான உரை நிகழ்த்துகையில் தத்தோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகுந்தன் அவ்வாறு குறிப்பிட்டார். Dalam ikon Batik Malaysia 2024 amat memberi pesan kepada konsep Malaysia Madani yang dilangsungkan oleh Perdana Menteri Malaysia ke-10 yang amat berhormat Dato' Sri Anwar Ibrahim. Saya juga tidak lupa untuk memberikan kata semangat kepada timbalan Perdana Menteri kita dari Parti Barisan Nasional yang amat berhormat Datuk Seri Dr. Ahmad Zahid Hamidi yang juga turut menjadi
akan untuk merealisasikan segala aspirasi Perdana Menteri yang disayangi rakyat. இதனிடையே நாட்டின் புதிய பேரரசராக அண்மையில் பதவியேற்ற மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இப்டி அல் மர்ஹம் சுல்தான் இஸ்கண்டர் மற்றும் பேரரசியர் ராஜஹாரித் சோஃபியா பின்தி அல் மர்ஹம் சுல்தான் இட்ரிஷா தம்பதியருக்கு தமது வாழ்த்துக்களையும் இந்நிகழ்ச்சி வாயிலாக அவர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அரசு ஊழியர்கள் பாத்திக் தினத்தை அனுசரிப்பதோடு பாத்திக் ஆடை அணிவது ஊக்குவிப்பதோடு பாத்திக் மலாயு கலை வடிவ ஆடை மலேசியாவின் சிறப்பை தென்கிழக்கு ஆசியா வரை விரிக்க வகை செய்யும் என்றும் ஜாசூசி டாக்டர் ஸ்ரீ சுகதர் மேலும் வலியுறுத்தினார். பாத்திக் ஆடை அணிவகுப்பில் கலந்து கொண்டு பாத்திக் ஐகான் மலேசியா 2024 60 வேட்பாளர்களுக்கு சோழன் அனைத்துலக சாதனை புத்தக அமைப்பு நற்சான்றிதழ் மூலமாக அங்கீகரித்துள்ளது. ராமசாமி கிருஷ்ணன் மற்றும் செயலாளர் திலகாமினா சத்யா ஆகியோரும் நிகழ்வின் முக்கிய அம்சத்தின் பங்களிப்பாளர்களாக கலந்து கொண்டனர். Yang dianjurkan oleh Hari International Talent. Saya juga ingin mengucapkan tahniah kepada peserta-peserta yang turut hadir untuk mempersembahkan pemakaian batik Melayu Malaysia pada hari ini. Untuk peserta-peserta yang menerima anugerah Ambassador Award pada hari ini, saya mengucapkan tahniah. Salam Malaysia Madani, salam perpaduan. Sekian, terima kasih. மலேசியா 2024 ஆடை அலங்கார அணிவகுப்பில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கு சோழன் அனைத்துலக சாதனை புத்தக சான்றிதழை எடுத்து வழங்கியதோடு ஹேரி இன்டர்நேஷனல் டேலன்ட்ஸின் அம்பாசிடர் விருதை பெற்றவர்களுக்கு ஜதோஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சுகந்தன் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்ததை அரங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் மகிழ்வித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.